யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாத சமயம் இப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுப்பான். இந்த இடத்துல இது உப்பு காகிதம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி, நம்ம பாத்ரூம்ல வாஷ் பேஷன்ல ஏதாவது அடைச்சிரும் இல்லையா, அதுல நம்ம போட்டோம்னா அடைச்ச பொருள் வந்து கரைஞ்சிரும். ஃபுல் சிலிகான் ஸ்பேச்சுல, இது ஃபுல் சிலிகான் பிரஷ். பூண்டு உரிக்கிறதுக்கு, பூண்டு தோல் தனியா உரிக்கிறதுக்கு, இது வந்து ஆயில் அப்படியே ஏதாவது ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குள்ள வந்து நம்ம மாவு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு அதை இப்படி பிசைஞ்சீங்கன்னா மாவு கையில படாம உங்களுக்கு பிசைஞ்சு வந்து. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஏஎஸ்என் வேர்ல்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ, நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் ரமேஷ் பிளாஸ்டிக்கை பற்றி. அந்த வீடியோட இப்போ அப்டேட்டான நிறைய புது கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரைஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரமேஷ் பிளாஸ்டிக் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம டவுன் ஹாலில் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு மேப்பும் கொடுத்துருக்கேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் மேப்பை வச்சு நீங்கள் போய்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் கட்ட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் வந்து லேண்ட்லைன் நம்பர் தான், பட் வாட்ஸ்அப்லேயும் இருக்குது. நீங்கள் அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அவங்க ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, விஸ்க்கு இது வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் தான், இப்படி டேர்ன் பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாத சமயம் இப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுப்பான். இந்த இடத்துல டேர்ன் பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு 40 ரூபாய் தான், இது 40, இதே ஸ்டீல் சின்ன சைஸு 30 ரூபீஸ். இது பற்றி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பரு, இது உப்பு காகிதம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உள்ள ஸ்பாஞ்ச் இருக்கும். இது வந்து சிங்கிள் பீஸ் உங்களுக்கு 30 ரூபீஸ் வருது, இது செட்டு வருது, செட்டு 65 ரூபீஸ் வருது. செட்டில் எவ்வளோடா இருக்கும்? ரெண்டு பீஸ் இருக்கும். இது வந்து ஹேண்டிலோட வருது 60 ரூபீஸ். சேம் தான், ஹேண்டில் மட்டும் வருது 60 ரூபீஸ் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம்ல வாஷ் பேஷன்ல ஏதாவது அடைச்சிரும் இல்லையா, அதில் நம்ம போட்டோம்னா அடைச்ச பொருள் வந்து கரைஞ்சிரும், அதுவும் கரைஞ்சிரும், இந்த ஸ்டிக்கும் கரைஞ்சிரும். நீங்கள் இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் போட்டிங்கன்னா போதும், இதுலேயே இருக்கு, நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் போட்டிங்கன்னாவே போதும், பாத்ரூம்ல வாஷ் பேஷன்ல எங்கே வேணால் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நகர்த்த முடியாத பொருள் இருக்குல்ல, அந்த டீபாய், டைனிங் டேபிள் அதெல்லாம் நகர்த்தணும்னா இது கீழே ஒட்டி வச்சுட்டு நகர்த்திக்கலாம். இது வந்து இந்த ஸ்டீல் வந்து வீல் இருக்குது, இது வந்து உங்களுக்கு ரோல் ஆகும், பின்னாடி வந்து ஸ்டிக்கர் இருக்குது, நம்ம ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு கீழே ஒட்டி அப்படியே நகர்த்திக்கலாம். ப்ரைஸ்டா 130 ரூபீஸ் உங்களுக்கு. ஃபுல் சிலிகான், ஃபுல் சிலிகான் ஸ்பேச்சில், இது ஃபுல் சிலிகான் ப்ரெஸ்ஸு, தோசைக்கல் ஹீட்டு எதுவுமே ஆகாது உங்களுக்கு. இது வந்து 100 ரூபீஸ் வருது பீஸ், 100 ரூபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு உரிக்கிறதுக்கு, பூண்டு தோல் தனியாக உரிக்கிறதுக்கு, இது வந்து 2-3 பூண்டு உள்ளே போட்டுட்டு இந்த பக்கம் ஓப்பன் தான், அதுன்னு இப்படியே வச்சு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூண்டு தோல் தனியாக வந்துடும், 30 ரூபீஸ் ஒன்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரானு, இது உங்களுக்கு காட்டன்லேயும் வரும் பிளாஸ்டிக்லேயும் வரும், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபீஸ் வருது. பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ்ஷு, பென்னு, பேஸ்ட்டு அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு, இது வந்து ஸ்டிக்கரோட வருது, நம்ம ஆணி அடிக்கணும்னு இல்லை, இதை இப்படி ஸ்டிக் பண்ணிட்டு இதை இப்படி மாட்டிக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்குமா? ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுறது வந்து ஸ்டிக்கர் மட்டுமே ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும் செவத்தில், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டாண்டை மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டீலு, ஆயில் அப்படியே ஏதாவது ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அதெல்லாம் செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து 160 ரூபீஸ் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக் பேனு, இது வந்து நம்ம ஆம்லேட் போடுறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. இது வந்து டிசைன் வருமானு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படியே முட்டை உடச்சி ஊற்றினீங்கன்னா டிசைன் வராது, இது வந்து கொஞ்சம் கலக்கி ஊற்றுவாங்களா அப்படி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வரும், மாவுலேயும் வரும், மாவுலேயும் வரும், 100 ரூபீஸ் வருது. அந்த ஹேண்டில் வந்து எதுக்குடா? ஹேண்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மெலமன் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த ஹீட் ஏறாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நைலான் கயிறு தான், இது வந்து நம்ம துணி காய போட யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா இது 5 மீட்டர் இருக்கு, நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே மாட்டிட்டு ஒவ்வொரு ஹேங்கரையும் இந்த ஹோல்லையே தொங்க விட்டுக்கலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், நம்ம நார்மலாக காய் போடுற மாதிரி யூஸ் பண்ணலாம், இந்த ஹேங்கரை ஒவ்வொரு ஹேங்கராகவும் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஹூக்ஸும் அது ரெண்டு இருக்கு, ஹூக்ஸும் இருக்கு, 60 ரூபீஸ் வருது இது. இந்த டேப் பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸ்லாம் கோடு இருக்கும் இல்லைங்க, அந்த கோட்ல வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு சும்மா டிசைன் மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபுங்கிறங்காட்டி நீங்கள் வீடு துடைக்கும் போது எது பண்ணும்போது பிரிஞ்சு வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைறதுக்கு, இதுக்குள்ளே வந்து நம்ம மாவு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை இப்படி பிசைஞ்சிங்கன்னா மாவு கையில் படாமல் உங்களுக்கு பிசைஞ்சு வந்துடும், 200 ரூபீஸ் வருது. இதில் கலர்ஸ் இருக்கானா? இல்லை ஒயிட் கலர் மட்டும்தான்.
இது வந்து பாத்தீங்கன்னா நைஃப் ஷார்ப்னர். நம்ம ஆல்ரெடி முன்னாடி பாத்திருப்போம், சின்னதா பாத்திருப்போம். இது வந்து இப்ப பெருசாவே இருக்கு. இது வந்து இப்படியும் ஷார்ப் பண்ணிக்கலாம், இங்க ஒரு கல் வரும் அந்த கல்லை இப்படியும் ஷார்ப் பண்ணிக்கலாம், ரெண்டுமே பண்ணிக்கலாம். 60 ரூபீஸ் அந்த கல் இதுக்குள்ள இருக்குமாடா? ஆமாக்கா, தனியா கொடுத்துருவேன். இது வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறதுக்கு, இந்த மாதிரி ரோலா வரும் இல்லைங்க, அந்த ரோல் சிப்ஸ் போடுறதுக்கு. இது மூணு ஸ்டிக் வருது, இந்த ரோல் இது வரும், இது வரும், 200 ரூபீஸ் வரும். இது பாத்தீங்கன்னா சோப் பேப்பர், நம்ம டிராவலிங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒவ்வொன்றிலையும் வந்து உங்களுக்கு 30 பீசஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் எடுத்து நம்ம கை கழுவ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 60 ரூபீஸ் வருது அப்படியே. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கபோர்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு, கபோர்டில் வந்து பார்ட்டிஷன் பண்ணி இன்னர்ஸ் சாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிட்டு நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம், இதுதான் வைக்கணும்னு இல்லை. இது எவ்வளோ பீஸ் தான் வரும் இதில்? ஒரு இதில் 6-7 பீஸ் வரும்க்கா. எவ்வளோ அது? 150 ரூபீஸ் வரும். இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசர் பேக், இது வந்து 150 ரூபீஸ் வருது. இது நம்ம சாரீ ஷர்ட் எது வேணா நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வருது, ஜிப்போடவே இருக்கு. உள்ள போட்டு பீரோல கூட வச்சுக்கலாம், கபோர்ட்ல கூட வச்சுக்கலாம். இது என்ன பிரைஸ்டா? இது 150 ரூபீஸ் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மலையில எல்லாம் யூஸ் பண்றதுக்குக்கா, ரெயின் கோட் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி. இது ரெயின் கார்டு வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி, நம்ம ஸ்கூல் பசங்க எல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு போய்க்கலாம், ஆபீஸ் போறவங்க எடுத்துட்டு போலாம், அந்த மாதிரி. ஒரு ஆளுக்கு 10 பெரியவங்க நம்ம போடுற மாதிரியே இருக்கும். 50 ரூபீஸ் தான். நினையாம இருக்கிறதுக்காக இது எப்படி. இது இப்படி தலை உள்ள போட்டு இப்படி கீழே இது கை உள்ள விட்டுட்டு மாட்டிக்கலாம். எடுத்துட்டு வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா கீ செயினா யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த ரெண்டு, இது வந்து ஹெலன் கீ மாட்டிருக்கு. இது 3-4 வந்து ஹெலன் கீ, இது 2 ஸ்க்ரூ டிரைவர். நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எல்லாமே இதுலயே இருக்கு, நம்ம தனியா யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெலன் கீ, இது பொம்மைக்கு இதெல்லாம் மாட்டுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வீட்லயும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு. இது வந்து 130 ரூபீஸ் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் பாக்ஸ்க்கா, இப்படி ஓபன் பண்ணி தனித்தனியா ஓபன் பண்ணிக்கலாம். இது வந்து 225 வருது. இது வந்து பாத்தீங்கன்னா கேக் டர்ன் டேபிள், இது இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து கேக்ல கிரீம் போடுறதுக்கு அந்த இதெல்லாம் யூஸ் ஆகும். இது உங்களுக்கு 170 ரூபீஸ் தான் வருது. இது ஒரே கலர் தான்? ஒரே கலர் தான் வருது. இந்த கண்டெய்னர் பாத்தீங்கன்னா மூணு சேர்த்து 139 ரூபீஸ் தான் வருது. இது ஃபுட் கண்டெய்னர், மூணுமே சேர்த்து 139 தான் வருது. கிரேட் தான். ஃபுட் கிரேட் தான். ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி நல்லா இருக்குமா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் எல்லாமே. இது இந்த மாதிரி தவா ஸ்டாண்டுக்கா, இந்த மாதிரி வரும். நம்ம சைஸுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கலாம், பெருசு தவா பெருசா இருந்தா பெருசு வைக்கலாம், சின்னது வைக்கலாம், அந்த மாதிரி. இது உங்களுக்கு 530 ரூபீஸ் வரும்.
நம்ம வேணுங்கிறது அந்த ஸ்டிச்சில் வைக்கிற மாதிரி மாட்டி மாட்டோம். இதில் ஒவ்வொன்றிலையும் நம்ம மாட்டிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே செட்டு வரும், 200 ரூபீஸ் தான். இது வந்து நீங்கள் ஓவன்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவன் சேர்த்து எல்லாமே குவாலிட்டி உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தான். 5 பீஸ் செட்டு. இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இதுக்கு அக்ரலிக் கண்டெய்னர், ஏர் டைட்டு. உங்களுக்கு இது ஃபுல்லாகவே ஏர் டைட்டு, லீக் ஆகாது, எது பூச்சி எதுவும் உள்ளே போகாது அந்த மாதிரி. இது வந்து சிங்கிள் பீஸ் வந்து உங்களுக்கு 360 ரூபீஸ் வருது. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி டேர்ன் பண்ணிக்கலாம், எல்லாமே வேணுங்கிற அளவு இப்படி டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். 480 ரூபீஸ் வரும். இந்த செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கண்டெய்னர் தான், லிசா கம்பெனி. இது 3 பீஸ் உங்களுக்கு செட்டாகவே வரும், 175 தான் 3 பீஸ் அப்படியே. இப்படியே 3 பீஸ் உங்களுக்கு 175 வருது. ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கு, பருப்பு அதெல்லாம் போட்டு வைக்கணும், நீங்கள் தனித்தனியாக போட்டு வச்சுக்கலாம். இப்படியே ஓப்பன் பண்ணி கொட்டிக்கலாம், ஃபுல்லாக ஓப்பன் பண்ண வேண்டாம், ரெண்டுலேயும் இப்படியே கொட்டிக்கலாம். தனித்தனியாக லிட் இருக்கு. லிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் இருக்கு, எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணாலும் அப்படியே அளந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு இதுலேயும் மெஷர்மெண்ட் இருக்கு, 1 லிட்டர் பிடிக்கும், லிட்டர் கணக்குக்கு 1 லிட்டர்னா கிலோ கணக்குக்கு கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். 800 கிராம்ஸ் கிராம்ஸ் பிடிக்கும், 160 ரூபீஸ் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்கெல்லாம் நம்ம பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது 40 ரூபீஸ் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீங்க் அஞ்சாடி. இது வந்து உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு, சோப் ட்ரே, இந்த மாதிரி பேஸ்ட்டு ப்ரஷ் வைக்கிற ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஸ்டாண்டு எல்லாமே உங்களுக்கு இதிலேயே செட்டாக வருது. இது வந்து உங்களுக்கு செட்டு வந்து 550 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் ஜக்கு, இதில் 1 லிட்டர், இது 5 லிட்டர், 2 லிட்டர், 1/2 லிட்டர், 1/4 லிட்டர் எல்லா சைஸுமே இதில் வருது. இது வந்து 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ரூபீஸ் வரும், 5 லிட்டர் 300 ரூபீஸ் வரும். இதில் இடையில வந்து 1/2 லிட்டர் எடுத்தீங்கன்னா 35 அந்த மாதிரி வரும். அதே இது இதில் வேற குவாலிட்டி, இதில் 1 லிட்டர் மட்டும்தான் அவைலபிள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 ரூபீஸ் வருது, ஏன்னா இது கிளாஸ் மாதிரியே இருக்கனால அந்த ரேட் 110 ரூபீஸ் வருது. இந்த ஷாப்பில் இது மட்டும் இல்லாமல் நிறைய குட்டி குட்டி ட்ராவலிங்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு எல்லா சைஸஸ்லையுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹோல்டர்ஸ் இருக்குது. நம்ம இந்த பாத்ரூம்லாம் வைப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நிறையா வந்து டஸ்ட்பின்ஸ், கப்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆர்கனைசர்ஸ் ரொம்பவே நிறையா இருக்குது, நிறைய டிசைன்ஸில் இருக்குது. டஸ்ட்பின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூமில் யூஸ் பண்ணுற சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே எல்லா சைஸ்லையுமே அவைலபிள் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஆர்கனைசர்ஸ் இருக்குன்னு, அஞ்சரை பெட்டி பிளாஸ்டிக்கில், அதுக்கப்புறம் நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்குது நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு. எல்லாமே வந்து ஒவ்வொரு ப்ரைஸு. நம்ம பழைய வீடியோஸில் நிறைய வீடியோஸில் வந்து போட்டிருக்கோம் இந்த ஷாப்பை பற்றி. அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரேட் சொல்லியிருப்பேன், அந்த ரேட் மேபி இப்போ நீங்கள் கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா அது வந்து கூடையோ குறைக்கவோ இருக்கும். நான் அதோடய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் மோஸ்ட்லி அவங்கக்கிட்ட எல்லா ஐட்டம்ஸுமே உங்ககிட்ட வந்து அவைலபிள் இருக்கும். ரேட்டும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் வந்து இவங்ககிட்ட நிறையா இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறதுலேருந்து நீங்கள் நார்மல் பிளாஸ்டிக் வரைக்கும் எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்துக்குமே வித் லிட்டோடு இருக்குது. 30 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆர்கனைசர்ஸ். நம்ம ஆன்லைனோட கம்பேர் பண்ணும்போது ரேட் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து நார்மல் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கலர்ஸ் இல்லாமல் நிறைய கலர்ஃபுல்லாகவும் உங்ககிட்ட வந்து ஆர்கனைசர்ஸ் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு பெரிய சைஸான ஒரு ஆர்கனைசர் தான். இது வந்து லிட்டோட 250. இதோட உங்களுக்கு செட்டு வேணாலும் செட்டும் உங்ககிட்ட வந்து அவைலபிள் இருக்குது. இது லிட்டு வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, டைட்டாகவே. அதுக்கப்புறம் நிறைய பவுல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போடுற மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்டாண்ட், நல்ல ஸ்டேடியாக இருக்குது. அது ஒயிட் கலர் வந்து 460, இது வந்து 420, இது வந்து 250 ரூபீஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சைடில் வந்து கரண்டி தொங்க போடுறதுக்கு டிஷ்யூ பேப்பர், அதுக்கப்புறம் டவல் தொங்க போடுறதுக்கெல்லாம் ராட் இருக்குது, அதனால இது வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இங்கே இருக்க இந்த ஒயிட்டு, பிளாக்கு, அதுக்கப்புறம் அந்த ஒயிட், இது எல்லாமே வந்து 200 ரூபீஸ் தான்.
இப்போ நான் காமிச்சதுக்கு எதுக்குமே நீங்கள் வந்து ஆணி அடிக்க வேண்டாம், எல்லாமே வந்து ஸ்டிக்கரில் தான் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டிக்கரை வாலில் ஒட்டி நீங்கள் ஆணி அடிக்காமே அந்த நீங்கள் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட சாப்பிங் போர்ட்ஸ் இருக்குது, உட்டிலே இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. இது வந்து உட்டு, இதை விட வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும், பட் இப்போதைக்கு வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்க. இது வந்து 180 ருபீஸ். இதே வந்து பிளாஸ்டிக்கில் வந்து 135 ருபீஸ். அதுவுமே நல்லா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா செராமிக் கிடையாது, பிளாஸ்டிக் தான், பட் வந்து செராமிக் ஃபினிஷிங்கில் இருக்கும். இது 3 பீஸ் சேர்த்து 200 ருபீஸ். இதுதான் வந்து உள்ள இப்படி தான் இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா முதுகு தேய்க்கிறது. இது முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் இந்த சைடு தேய்ச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு கூட நம்ம கை யூஸ் பண்ண வேண்டாம், எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட். இது வந்து நம்ம ஸ்பேஸ் ஸ்டோரேஜ்க்காக. இதை நீங்கள் வாஷும் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் அதே மாதிரி நிறையா வந்து அந்த வடிகட்டி அதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சிங்கெல்லாம் அடைச்சிக்கும் இல்லையா, ஏர் லாக் ஆயிரும் இல்லையா, ஏர் லாக் ஆன பிறகு இதை வச்சு நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பம்ப் மாதிரி, மேலே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஏர் லாக் எடுத்துடும்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கெல்லாம் ரொம்பவே முக்கியமான மைக்ரோஃபைபர் கிளாத் தான். இது வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணும், நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. 120 ருபீஸ், நிறையா கலர்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீயூசபிள் பைப்பிங் பேக்கு, ஒரு 5 நாசில்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சிலிக்கான் ப்ரஷ் இருக்குது. இது வந்து 120 ருபீஸ். அதுக்கப்புறம் குக்கி கட்டர், ஒவ்வொன்றிலையும் வந்து 3 சைஸஸ் இருக்குது ஒவ்வொரு ஷேப்லேயும், 120 ருபீஸ். அப்புறம் இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, 2 கலரில், 180 ருபீஸ், கோல்டனும் பிளாக் கலர்லேயும். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆயில் டிஸ்பென்சர் 130 ருபீஸ், டிசைன்ஸ் எதுவும் இல்லாதது. கிளாஸ் டிஸ்பென்சர் யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இல்லாதவங்களுக்கு சில்வர்லேயும் இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வந்து 300 ருபீஸும், 500 ml வந்து 200 ருபீஸும் இருக்குது. அப்புறம் ஜூஸ் ஜாஸ், அதே மாதிரி நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்குது கிளாஸ்லேயும். அதெல்லாம் ரொம்ப போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் ரொம்ப இழுத்துரும். அதனால் கிளாஸ் கண்டெய்னர் எல்லாத்துக்குமே ஹோல் ரேட் 130 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் நிறைய டிசைன்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பைஸ் ரேக், இது வந்து ஒரு ரொட்டேட்டபிள் ஸ்பைஸ் ரேக். இதில் மொத்தம் 6+ வந்து இந்த ஹோல்டரோடு இருக்குது, 470 ருபீஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிளாஸ் தான். இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு சின்ன ஹோல்ஸ் பெரிய ஹோல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நல்லா ரிச்சாக இருக்கும். அவ்வளோதான் டியர்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் வர திங்ஸில் உங்களுக்கு எந்த திங்ஸ் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கடையோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதை நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அவங்க வந்து கொரியர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏஎஸ்என் வல் தமிழ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.